வணக்கம், நான் உங்க கோபிகீர்த்தி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்த்திக், ஆர்எஸ், ஆர்யா, ரோஹிணி இவங்க நடிப்புல உருவாயிருக்க ஒரு தமிழ் திரைப்படமான என்னங்க சார் உங்க சட்டம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெயின் ஸ்டோரி ரெண்டு ஸ்டோரி வந்து இன்டர்லீக் ஆவாங்க. அதாவது ஒருத்தன் போய் டேரக்ட் அவன் ட்ரை பண்ணி ப்ரொடியூசர்ட்ட வந்து கதை சொல்றான். ஃபர்ஸ்ட் கதை எது சம்மந்தப்பட்டதுன்னா ஜாதி சம்மந்தப்பட்டதுதான். அதாவது உங்க அப்பா வந்து ஜாதி ஜாதின்றால வேற ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணணும் சொல்லிட்டு அவன் பல பொண்ணுகளை வந்து காதலிக்கிறான். அவன் நடச்ச மாதிரி வேற ஜாதி பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணலாம் இல்லையான்றதான் ஒரு ஸ்டோரி. அதே மாதிரி இன்னொரு ஸ்டோரி ப்ரொடியூசரை சொல்லுவோம். அது என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோயில ஒரு டீச்சரை வந்து இன்டர்வியூ பண்ணி எடுப்பாங்க. அதுக்கு அதே காம்படிஷன் எடுத்தாங்களா இல்ல வேற காம்படிஷன் எடுத்தாங்களா, அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பார்த்தா கவர்மெண்ட்ல ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கோம், அங்க அந்த ரிசர்வேஷன் போட்டாலாம் எப்படி நடக்குது என்னன்றத சொல்லியிருப்பாங்க. இதுல எந்த ஸ்டோரி அந்த ப்ரொடியூசர் வந்து படமா எடுக்க ஒத்துக்கிட்டாரு, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லிருக்க ஒரு படம் தான் என்னங்க சார் உங்க சட்டம். இந்த படத்தோட ரன்னிங் டைம் அப்படின்னு பார்த்தா படம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வந்து என்ன ஜேனல் பேச பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு காமெடி கலந்து ஒரு டிராமா அந்த படத்தை வந்து அவங்க பேச பண்ணிருக்காங்க. படத்தோட டீட்டெயில் இப்போ பார்த்துருவோம். படத்தில் நடிச்ச நடிகோட நடிப்பு இந்த கார்த்திக் ஆர்எஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கேரக்டர் வந்து பிளே பண்ணிருக்காரு. எல்லா கேரக்டரும் அருமையா பொருந்து இருந்தது. நடிப்புல பார்த்தீங்கன்னா சில கேரக்டர் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணாங்க, அந்த சில கேரக்டர்னு கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா வச்சு ஒரு மிக்ஸ் தரமான நடிப்பை தான் கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லணும். அப்புறம் ரோஹினி அவங்க வந்து இந்த செகண்ட் பார்ட்ல ஒரு ஸ்டோரியில் வருவாங்க. அந்த கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப அருமையா புரிஞ்சுட்டு நிறைய இடத்துல ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் பொறுத்தவரைக்கும் பெருசாக குறை சொல்ல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சாங்ஸும் கரெக்டான இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தோட சினிமாட்டி ரொம்ப அருமையாகவே அமைஞ்சிருந்தது. படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ரெண்டு இதுவாக பிடிக்கலாம். ஏன்னா வந்து ரெண்டு ஸ்டோரி சொல்லுவாங்க ப்ரொடியூசர். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி ஓரியண்டடாக போயிட்டு இருக்கும். அங்கே வந்து நிறைய இடத்துல வந்து காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் சொல்ல அந்த மெசேஜ் கொஞ்சம் கரெக்டாக சொல்லியோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதே நீங்கள் இந்த செகண்ட் ஸ்டோரிக்கு வந்தீங்கன்னா அந்த செகண்ட் ஸ்டோரி செம்மையாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அதில் இருக்க டைலாக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த பிரச்சனை மட்டும் பேசாமல் அதுக்கு ஒரு சொல்யூஷனே கரெக்டாக சொல்லி முடிச்சதெல்லாம் ரொம்ப அருமையாகவே புரிஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல ரொம்ப பளிச்சுன்னு சில விஷயங்கள்லாம் எடுத்து காட்டியிருந்தாங்க. அதனால் அந்த செகண்ட் ஸ்டோரி வந்து டீட்டெயிலிங்காக நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில் இல்லை, அது இன்னும் கொஞ்சம் இருந்தால் படம் இன்னுமே நல்லா வந்திருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து காமெடி அங்கே ஒர்க் அவுட் ஆயிருந்தால் கூட அங்கும் கொஞ்சம் ஓடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் செகண்ட் ஸ்டோரியில் அந்த மாதிரி எங்கேயுமே உங்களுக்கு சுத்தமாக தெரியல. போன அந்த ஒரு நாள் எங்கேயுமே தெரியாமல் செமையாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம். நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோ பார்க்கலாம், உடம்பு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் நம்ம சேனல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒட்டுமொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு தமிழில் ஒரு அருமையான படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான மூவி தான் இது. இது எங்கடா ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்குன்னு கேட்டால் சோனியில் தான் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. என்னங்க சார் உங்கள் சட்டம், இந்த படத்தில் நம்ம கொடுக்குற ரேட்டிங் 5.3.15. என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நான் பண்ணி வீடியோவில் குறை இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச படம் இல்லை சீரீஸ் வியூ பண்ணாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.